ஓம் சாந்தி. அனைவருக்கும் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் சார்பாக விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழாவானது ரொம்ப விமரிசையா கொண்டாடப்பட்டு வருது. இந்த விழாவானது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்ப்பிறை சதுர்த்தி நாள் அன்று கொண்டாடப்படுது. பொதுவாக இந்த நாள் விநாயக பெருமானோட பிறந்த நாளாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுது. அந்த நாள்ல நாம எல்லாருமே நம்முடைய வீடுகளை சுத்தப்படுத்தி அவரவரது வசதிக்கேற்ப விநாயக பெருமானோட உருவச்சிலைகளை வீடுகளில் வைத்து அலங்கரித்து தோரணங்கள் கட்டி மோதகம், சுண்டல், பொறி, பழங்கள் என நெய்வேத்தியம் செய்து வைத்து பூஜைகள்லாம் செஞ்சு கொண்டாடுறோம். விநாயகர் நம்ம வாழ்க்கையோட எல்லா விதமான தடைகளையும் நீக்கிவிடுவார் என்ற நம்பிக்கையே அவரை முழுமுதற் தெய்வமாகவும் நாம் வணங்கி வரோம். ஆனா இந்த வருஷம் நாம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் பொழுது அதனுடைய ஆன்மீக ரகசியங்களையும் தெரிஞ்சுகிட்டு சந்தோஷமா கொண்டாடலாமே. நாம பார்க்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் விட வித்தியாசமான தோற்ற அமைப்பை கொண்டதாக தான் விநாயகரோட உருவ அமைப்பு இருக்கு. யானை முகத்தானே என அவரை அன்போடு அழைக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா பெரிய தலை, சிறிய கண்கள், பெரிய காதுகள், தும்பிக்கை, தந்தம், பெரிய வயிறு, நான்கு கரங்கள், அதில் விதவிதமான அலங்காரங்கள், கூடவே எலியின் வாகனம் என்று நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய உருவ அமைப்போட தான் விநாயக பெருமான் இருக்கார். இப்ப எல்லாத்துக்கும் முதலாவதாக பெரிய தலை எதை குறிக்குது? ஆழ்ந்த அறிவை குறிக்கிறது, விசாலமான புத்தியை குறிக்குது. ஆனா சின்ன கண்கள், இவ்வளோ பெரிய தலைக்கு சின்ன கண்கள் எதை குறிக்குது? தொலைநோக்கு பார்வையை குறிக்கிறது. நாம தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ காட்சிகளையோ பார்க்கும்போது கண்களை சின்னதாக்கி நம்ம பார்க்கறோம். அதுபோல நாம செய்யக்கூடிய காரியங்கள், அதாவது நம்ம பேசுறது, பார்க்கறது, யோசிக்கிறது அப்படின்னு எதை செஞ்சாலும் நம்ம புரிஞ்சு அதை பத்தின விளைவுகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும். அப்போ தொலைநோக்கு தன்மையோட செயல்படுறதான் இந்த சிறிய கண்கள் வந்து குறிக்கிறது. கூடவே சிறிய வாயானது குறைவாக பேசுவதை குறிக்குது. ஆனா பாருங்க, காதுகளோ ரொம்ப பெருசா காமிக்கப்பட்டிருக்கு. அது எதை குறிக்குது? அதிகமான விஷயங்களை நம்ம கேட்கணும், குறைவாக பேசணும், ஆனா அதிகமா கேட்கணும். ஆனா அந்த காதுகள் முரத்தை போல அமைப்புடையதாக காண்பிக்கப்பட்டிருக்கு. முரம் என்ன பண்ணுது? சலிக்கக்கூடிய காரியத்தை செய்து நல்லவற்றை தனக்குள் வைத்து கொண்டு தேவையில்லாதவற்றை நீக்கிவிடுகிறது. அதே போல நல்ல விஷயங்களை மட்டுமே கேட்கணும். தேவையில்லாத தரமற்ற விஷயங்கள் நம்மள சுத்தி நிறைய இருக்கலாம், ஆனா அத நமக்குள்ள போக விடக்கூடாது. கூடவே இரண்டு தந்தங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு, ஆனா அதுல ஒரு தந்தம் உடைஞ்சு போயிருக்கு. நம்மளோட வாழ்க்கையில பலவிதமான வேறுபாடுகள் இருக்கு. எங்க நான் என்ற தேக உணர்வு இருக்கோ அங்க ஆண் பெண், ஏழை பணக்காரன், உயர்வு தாழ்வு அப்படின்னு பலவிதமான வேறுபாடுகள் வந்துடுது. ஆனா எப்ப நான் எனும் அகந்தையை நாம் அழிச்சிடுறோமோ ஞானத்தை புரிந்தவர்களாக நாம ஆயிடுறோம். வேறுபாடுகளை களைந்து சமத்துவத்தை அப்பதான் கொண்டு வர முடியும் அப்படிங்கறதான் இது உணர்த்துகிறது. கூடவே விநாயகருக்கு தும்பிக்கை காண்பிச்சிருக்காங்க. அந்த தும்பிக்கை ஒரு மரத்தை கூட வேரோட பிடுங்கக்கூடிய சக்தி நிறைந்தது. ஆனால் அதே தும்பிக்கை ஒரு குழந்தையையும் தூக்குது, ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆகவே யார் தன்னை உணர்ந்தவர்களாக இருக்காங்களோ அவர்கள் மென்மையானவர்களாக அன்பானவர்களாக இருக்க முடியும். அதே சமயத்துல சக்தி நிறைந்தவர்களாகவும் இருக்க முடியும் அப்படிங்கறதான் தும்பிக்கையானது உணர்த்துது. பெரிய வயிறு எதை உணர்த்துது அப்படின்னா ஞானம் நிறைந்த நிலையை உணர்த்துது. ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்குள் உள்ளடக்கிக் கொள்வது. பெரிய வயிறு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும் சக்தியை குறிக்குது. நாம நம்மளோட வாழ்க்கையில எல்லாரோடையும் பழகிறோம், நிறைய பேரோட காரியங்களை செய்யறோம். ஆனால் ஒவ்வொருவரையும் அனுசரிச்சு போகக்கூடியதான் இந்த பெரிய வயிறானது குறிக்குது. நான்கு கரங்கள், அந்த நான்கு கரங்கள்ல
முதற் கரத்துல கோடாலிய காண்பிச்சிருக்காங்க. கோடாலி என்ன பண்ணுது? வெட்டக்கூடிய காரியத்தை செய்யுது. யாரொருவர் இறை ஞானத்தின் மூலமாக கூர்மையான புத்தியுடையவர்களாக இருக்காங்களோ அவங்க தனக்குள்ள இருக்கக்கூடிய விகாரம், பலவீனங்கள், கர்மத்தின் கணக்கு வழக்குகளை வெட்டி எரிஞ்சிடுறாங்க, தூய்மையானவர்களா மாறிடுறாங்க. அடுத்த கையில கயிறு காண்பிக்கப்பட்டிருக்கு. கயிறு கட்டுவதற்காக பயன்படுது. அப்போ நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எப்ப வேணா சாப்பிடலாம், எப்ப வேணா தூங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையானது ஒழுக்கம் நிறைந்ததா, விதிமுறைகளால் கட்டப்பட்டதாக இருக்கணும். சரியான வாழ்க்கை முறையை குறிக்கக்கூடியதுதான் இந்த கயிறு. மூன்றாவது கரமானது அபயமளிப்பது போல காண்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு மனிதர்கள் எப்போதுமே ஏதாவது ஒண்ணு வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருக்காங்க. மதிப்பு வேணும், உதவி வேணும், அன்பு வேணும் அப்படின்னு வாங்கக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் விநாயகரின் கரம் வரங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது மாதிரி நாமும் யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்காகவும் நல்ல எண்ணங்களையும் மேலான உணர்வுகளையும் வைக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம ஆயிடணும். அடுத்த கரத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மோதகம் காண்பிக்கப்பட்டிருக்கு. மோதகம் இனிப்பானது. அது செய்யறது கடினமான ஒரு காரியம். ஆனா அந்த மோதகம் எதை குறிக்குது அப்படின்னா, நாம் செய்த செயல்களின் பலனை குறிக்கக்கூடியது. அந்த மோதகத்தை அவர் எப்படி வச்சிருக்கார் அப்படின்னா, ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காரு. அதே போல நம்மளோட வாழ்க்கையில நாம நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு அநேக நன்மைகள், புகழ் நம்மை வந்தடையுது. ஆனால் நமக்கு கிடைச்ச அங்கீகாரம், புகழ் இதை பார்த்து அகங்காரத்துல வராம தன்னடக்கத்தோட இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை இனிமை நிறைந்ததாக, ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கறதான் இந்த மோதகமானது குறிக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா விநாயகர் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையானது, ஒரு கால் மடித்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு காலின் பெருவிரல் மட்டும் தரைய தொட்ட மாதிரி காண்பிக்கப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, இந்த உலகத்துலதான் நாம இருக்கோம். நமக்கான பொறுப்புகளை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கோம். குடும்பம், வேலை, உறவினர்கள், சமுதாய கடமைகள்னு எல்லா விஷயங்களையும் நாம திறம்பட செய்வதையும், பற்றுதல்கள்லிருந்து விலகி ஒருமுகப்பட்ட மனநிலையோடு இருப்பதையும் தான் இது குறிக்குது. கடைசியில பார்க்க போனா விநாயகரோட வாகனமா முஞ்சோறு காண்பிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு புகழ்பெற்ற தெய்வத்தின் வாகனமாக சிறிய எலி. அந்த எலி என்ன பண்ணிட்டு இருக்கு? எப்போதாவது எதையாவது அது கொறிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒருபோதும் எலி அமைதியா இருக்காது. அதே போலதான் நாம கூட முழு நாளும் எதையாவது நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். இந்த கர்ம இந்திரியங்கள் தேவையோ தேவையில்லையோ எதையாவது சாப்பிட்டுட்டு, எதையாவது குடிச்சிட்டு, எதையாவது காரியங்களை செஞ்சுக்கிட்டே தான் வந்து இருக்கு. இந்த கர்ம இந்திரியங்கள் ஏதாவது பலவீனங்களுக்கும் தீய பழக்கங்களுக்கும் அடிமையாயிடுது. ஆனா யார் ஞானம் நிறைந்தவராக, தொலைநோக்கு பார்வையுடையவராக, விசால புத்தியோட, குறைவாக பேசி அதிகமா கேட்கக்கூடியவர்களாக, அன்பானவராகவும் சக்திசாலியானவராகவும் தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவராகவும் அனைவருக்காக நல்ல எண்ணங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கும் பொழுது, எளிதாக நமது கர்ம இந்திரியங்களை நமது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கறததான் இந்த முஞ்சோறு வாகனத்தில் அமர்ந்த விநாயகரின் திருவுருவமானது குறிக்கிறது. கடைசியா அவருக்கு ரித்தி சித்தி அப்படிங்கிற இரு துணைவியர்களை காண்பிச்சிருக்காங்க. இந்த ரித்தி சித்தி அப்படிங்கிறவங்க செல்வ வளத்தையும் வெற்றியையும் குறிக்கிறாங்க. யார் மேற்கண்ட இந்த நல்ல விஷயங்களை எல்லாமே கடைபிடிக்கிறாங்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவித செல்வங்களையும் வெற்றியையும் அடைந்து ஆனந்தமா இருக்க முடியும் அப்படிங்கறதுதான் விநாயகர் சதுர்த்தி விழாவானது நமக்கு உணர்த்தது. அதனால இந்த நன்னாள்ல வினை தீர்க்கும் விநாயகரை போல நாமும் நமது வாழ்க்கையை தடைகளற்றதாக மாற்றி, மற்றவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்களை நீக்கி, அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவராகி, நமது
சுபமான எண்ணங்களால் இந்த உலகத்துல அமைதியையும் மகிழ்ச்சியையும் பரப்பலாமே. புதிய தெய்வீக உலகத்தை படைக்கலாம். நன்றி. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.